ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த மோதகம் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் மாவை கடையில் வாங்கவோ அரைக்கவோ தேவையில்லை. இப்போ செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி, அரிசியை ஒரு முறை அலசிட்டு உலர்த்தி எடுத்த பிறகு வானலை சேர்த்து வறுத்துக்கங்க. அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும், செவந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு ஒன்று போல் அரிசி பொரிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இப்போ அதே வானல்ல அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு கப் அரிசி எடுத்தோம், அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. இதே நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா அலசி எடுத்து உணர்த்தி வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று போல் வருபடாது, அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும், அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருது. இப்போ அரிசியோட வறுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுத்து. ஆறின பிறகு இதை அப்படியே எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இதிலே நம்மளுக்கு அதிக அளவில் மோதகம் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. ரவையோடு கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், ஆனால் ரொம்ப நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி பாசிப்பருப்பு அரிசி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். இப்போ அரைச்செடுத்த மாவை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்செடுத்த அரிசி பருப்பை சேர்த்து அந்த நெய்யிலே வறுத்துக்கங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. நெய்யில் ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா போதும், அந்த சூட்லே கலந்து விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து வரும். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு எடுத்தோம். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வர விட்டிங்கன்னா போதும். அதிலே வெந்து வந்துடும் அரிசியும் பருப்பும். நல்லா கலந்து விடுங்க. நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வேக வைக்கிறதுனால அடி பிடிக்காது, கட்டிகளும் ஆகாது. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வரட்டும். இப்போ அதுக்கு வேண்டிய வெள்ளக்கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1.5 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், 1.5 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்தோம். அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை தூக்கலாக வேணால் நீங்கள் 2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வெள்ளத்தை கலந்து விட்டுடுங்க. பாகுப்பதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சி லைட்டாக இது மாதிரி கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதி வர தொடங்கியிருக்கு. ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ 1 விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருக்கு 1 விசில்லே. இதை அப்படியே கலந்துக்கங்க. சூட்டோட அப்படியே கலந்த பிறகு இதில் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்துக்கங்க. சூட்டோடே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலக்க பார்த்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நல்ல மணமாகவும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், கையிலையும் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது, கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கணும், அப்போ தான் எடுத்து பிடிக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கமாகவே இருக்குது, ஆடித்துனா ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சியும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி மோதகம் அச்சு இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், செய்யவும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இண்டோலியும் இல்லை பிளாஸ்டிக்கில் இருந்தால் கூட எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிடுங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும்.
இப்போ எடுத்து வச்ச மாவை அது உள்ளே அழுத்தி ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணி எடுத்தீங்கன்னா மோதக அச்சியில் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ திறக்கிறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கங்க. இந்த ஒரு கப் அரிசி அரை கப் பாசி பருப்பில் 20-25 கிட்ட மோதகம் கிடைச்சிது பாருங்கள். எல்லாத்தையுமே இது மாதிரி செஞ்சு எடுத்து ஸ்டீமரில் இல்லை இட்லி பிளேட்டில் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அப்படியே அடிக்கிடுங்க. கேப் விட்டு அடிக்கி இதை அப்படியே மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8-10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். வேகும்போதே நல்ல மணமாக இருக்கும். சரியாக 8 நிமிஷம் ஆனதை திறக்கிறேன். இலை மணத்தோட நல்ல சாஃப்டான மோதகம் ரெடி ஆகிடுத்து. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம். இதை நீங்கள் விநாயகருக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம். கடையில் போய் மாவெல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயும் கஷ்டப்பட்டு காய வச்சு அரைக்காமல் இது மாதிரி குறைவான நேரத்தில் சட்டுன்னு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருந்தது, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.